அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உயிர் துறை பேசுகிறேன். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் காய்கறி உற்பத்தி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 40 சென்ட்லேயே கத்திரி, தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டை, கொத்தவரை, பட்டவரை, தம்பட்டவரை, முள்ளங்கி மற்றும் கீரை வகைகளை போட்டிருக்கோம். சொட்டு நீரை பயன்படுத்தி இந்த பயிர் பண்ணுறதுனால பயிர்களோட ஒவ்வொரு வரிசை மற்றும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளிக்கு ஏற்ப சொட்டு நீர் பைப்பை போட்டிருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சொட்டு நீர் பைப்புக்கு இடையில் உள்ள இடைவெளி 2.5 அடியும், 1 சொட்டு நீர் பைப்பில் 1 பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் உள்ள இடைவெளி 1.5 அடி வர்ற மாதிரி போட்டிருக்கோம். இதில் 1 துளை விட்டு 1 துளையில் தக்காளி நாற்று, அதாவது 1 தக்காளிக்கும் அடுத்த தக்காளி உள்ள இடைவெளி 3 அடி வர்ற மாதிரி நடவு செஞ்சிருக்கோம். அடுத்து ஒரு வரிசையில் தக்காளி நாற்று நட்டோம்னா அதற்கு அடுத்த வரிசையை விட்டுட்டு 3வது வரிசையில் தக்காளி நடவு செஞ்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா, 1 தக்காளி வரிசைக்கும் அடுத்த தக்காளி வரிசைக்கும் உள்ள இடைவெளி 5 அடி வருங்க. இதே மாதிரி தாங்க தக்காளி, கத்தரி, பச்சை மிளகாய் நடவு செஞ்சுருக்கோம். இப்போது இந்த பயிர்களோட ஒவ்வொரு வரிசைக்கும் இடையில் வெண்டை, கொத்தவரை, பட்டவரை மற்றும் தம்பட்டவரைகளை விதையை ஊனியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, 1 பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் உள்ள இடைவெளியில் முள்ளங்கி மற்றும் கீரைகளை போட்டிருக்கோம். இந்த பயிர்களோட வரப்பில் மக்காச்சோளம், செண்டு மல்லி மற்றும் ஆமணக்கு விதைகளை வரப்பு பயிராக ஊனியிருக்கோம். இந்த பயிர்களை நட்ட அன்னைக்கே நாம் ஏற்கனவே 200 லிட்டரில் உயிர் பூஸ்டர் மற்றும் ஈயம் இவை ஒவ்வொன்றிலையும் 1 லிட்டர் மற்றும் 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்த கரைசலை உயிர் தண்ணியாக பயிர்களோட வேரில் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விதைகளை தவிர்த்து தக்காளி, கத்தரி, பச்சை மிளகாய் போன்ற நாற்று பயிர்களுக்கு மட்டும் நாம் காய்ஞ்ச வைக்கோலை பயன்படுத்தி மூடாக்கு போட்டிருக்கோம். இந்த மூடாக்கை நாம் எப்படி போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு பயிரோட தண்டு பகுதியிலேருந்து 1.5 அடி சுற்றி வைக்கோலை பரப்பி அது மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பைப்பை எடுத்து வேரில் இருந்து கொஞ்சம் தள்ளி சொட்டு நீர் விழுகிற மாதிரி போட்டிருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மரம், செடி, பயிராக இருந்தாலும் அதோட மேற்பகுதிக்கு எப்போதுமே வெப்பமும் வெளிச்சமும் தேவைங்க. அதே மாதிரி ஒரு பயிரோட வேர்பகுதிக்கு இருட்டும் குளிர்ச்சியும் தேவைங்க. இந்த மூடாக்கை பயன்படுத்துறதுனால பயிர்களோட வேர்பகுதி இருட்டு சூழலில் ஈரப்பதத்தோடு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சாதகமான சூழலை நுண்ணுயிர்களோட வாழ்விடமாக அமைகிறதுனால இந்த நிலத்தில் ஏற்கனவே உள்ள நுண்ணுயிர்களும் மற்றும் பயிர்களுக்கு நாம் இடையில் கொடுக்குற நுண்ணுயிர்களோட கரைசலில் உள்ள நுண்ணுயிர்களும் அழியாமல் அந்த இடத்துல வாழுங்க. அது மட்டும் இல்லாமல் மண்புழுக்களும் அந்த இடத்துல அதிகமாகி இயற்கை விவசாயத்தோட முதல் படியிலிருந்து அந்த பயிர் தன்னுடைய வாழ்நாளை தொடங்க ஆரம்பிக்குங்க. அப்புறம் இந்த பயிர் சாகுபடியால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடம், ஒரே தண்ணீர், ஒரே நேரத்தில் பயிர்களுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளையும் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளையும் நம்மளால் கையாள முடியும். மேலும் பூச்சி தாக்குதலோட பாதிப்பு குறையுது. பயிர்களுக்கு இடையே உள்ள காற்றோட்டம் அதிகரிக்குது. இந்த இடம் குளிர்ந்து இலைகள் வழியாக ஏற்படுற நீராவி போக்கும் தடுக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.